ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் கேப்டன் ஸ்டீவாக் கிட்ட தோனியை பற்றியும் கோலியை பற்றியும் கேட்டிருக்காங்க. அதனை குறித்து ஸ்டீவாக் வந்து தன்னோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விராட் கோலியை பற்றி ஸ்டீவாக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விராட் கோலி வந்து தென்னாப்பிரிக்க தொடரில் கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, விராட் கோலி வந்து தன்னோட ஆக்ரோஷத்தை இந்திய அணிக்கிட்ட காட்டுறாங்க. இந்திய அணியில் ரஹானே, புஜாரா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அமைதியானவங்க. அவங்கள்ட்டலாம் வந்து விராட் கோலி தன்னோட கோபத்தை வந்து காட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மற்ற வீரர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் வந்து தன்னோட ஆக்ரோஷத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி பல சாதனைகளையும் போட்டிகளை அதிரடியாகவும் விளையாண்டுட்டு வராங்க. விராட் கோலி தன்னோட அணி வீரர்களை நன்கு புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட அதிக ஆக்ரோஷத்தை காட்டக்கூடாது, கட்டுப்படுத்திக்கணும். விராட் கோலி கேப்டனா இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு வந்து ஸ்டீவாக் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தோனியை பத்தி சொல்லும்போது, தோனி வந்து ஒரு கிரேட் பிளேயர், அமைதியான ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட எப்பயுமே ஒரு ஃபயர் இருக்கும், அது இன்னைய வரைக்குமே வந்து இருக்கு. தோனிக்கு வயசாயிடுச்சு, அதனால வந்து ஓய்வு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்களோட ஆட்டத்திறனை பார்த்தா வேர்ல்ட் கப் மேட்ச் வரைக்குமே விளையாடலாம். இதுக்கு வந்து இன்னும் 12 மாதங்கள் இருக்கு. ஏற்கனவே தோனி வந்து போட்டியில சூப்பரா விளையாடணும் அப்படின்னு வந்து தன்னை ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வேர்ல்ட் கப் மேட்ச்ல தோனி தன்னோட சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து ஸ்டீவாக் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.